தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொடநாடு வழக்கு தொடர்பான முக்கிய செய்தி. கொடநாடு வழக்கில் 326 சாட்சிகளின் வாக்குமூலங்கள் அடங்கிய அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். ரகுவரன், விவரம் என்ன? கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மேலதிக விசாரணையானது கடந்த ஓராண்டாக நடைபெற்று வந்தது. ஐஜி சுதாகர், மேற்கு மண்டல ஐஜி சுதாகர் தலைமையில் மேற்பார்வையில், ஏடிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையிலான, கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான குழுவானது விசாரணை மேற்கொண்டது. கடந்த ஓராண்டாக நடத்திய விசாரணை அறிக்கையை தற்போது அவர்கள் உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் சாட்சியங்களாக இதுவரை விசாரிக்கப்பட்ட 326 பேரின் வாக்குமூலங்களை ஆவணங்களாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் கொடநாடு பங்களாவின் உரிமையாளராக கருதக்கூடிய சசிகலாவின் வாக்குமூலமும் தற்போது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காவல்துறை தங்களுடைய விசாரணை அறிக்கையை தற்போது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ரகுவரன், இதனுடைய இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் எவ்வாறாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது? இந்த வழக்கு தற்போது மீண்டும் சூடுபிடித்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? மேலதிக விசாரணை வேண்டும் என்று இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான சயான் கேட்டுக்கொண்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் மேலதிக விசாரணையானது இந்த வழக்கில் நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த விசாரணையின் போது நீதிபதி அவர்கள் சாட்சியங்களை ஏன் விசாரிக்க கூடாது, வழக்கு விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏன் சாட்சியங்களை விசாரிக்க கூடாது என்று கடந்த முறை கேள்வி எழுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது இந்த சாட்சியங்களை காவல்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதாக கருதப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்றத்தில் சாட்சியங்களின் வாக்குமூலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் ஒவ்வொருவராக நீதிமன்றத்தில் ஆஜராகுவதற்கான, விசாரணைக்கு அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தான் பார்க்கப்படுகிறது. சிபிசிஐடி ஒருபுறம் விசாரணையை தொடங்கியிருந்தாலும் இதில் சாட்சியங்களின் வாக்குமூலங்களை வைத்து நீதிமன்றத்திலும் சாட்சியங்களின் விசாரணை தொடங்க இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. நன்றி ரகுவரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.